80 வயது மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்களிப்பதற்கு வீடுகளிலே இருந்து வாக்களிப்பவர்கள் மீண்டும் வாக்குச்சாவடிக்கு வந்துவிடாமல் இருப்பதற்கும் என்னென்ன புதிய வழிமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் புதிதாக வேட்புமனுக்களில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் அதுவும் அரசியல் கட்சிகளுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி அதாவது சின்ன சிம்பிள் அலாட்மெண்ட் வாக்காளர்களுக்கான வேட்பாளர்களுக்கான சின்னத்தை அரசியல் கட்சிகள் சார்பாக ஒதுக்குவதில் அந்த படிவத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதுவும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை உடனடியாக அனுப்பித்தர வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு தேர்தல் ஆணையம் தனியாக ஒரு கேம்ப் 2 நாட்கள் நடத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் 2 நாட்கள் கேம்ப் நடத்தி புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை தருவோம். அதேபோல் அந்த வாக்காளர்களுக்கு அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை அவர்களுடைய ஆன்லைன் மூலமாகவும் அவர்கள் இறக்கிக் கொள்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுங்கள். ஷிஃப்டிங் ஓட்டர்ஸ் பொறுத்தவரையில் அவர்கள் ஷிஃப்டிங் ஆயிருந்தால் அவற்றையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தலை சந்திப்பதற்கு எல்லா நிலையிலும் தயாராக இருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சிறப்பான முறையில் அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நல்லாட்சி கொடுத்து ஒரு ஆட்சியாளர்கள் என்னென்னலாம் மக்களுக்கு நிறைவேற்ற முடியுமோ அந்த திட்டங்களை எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றி விட்டார்கள். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி, அதேபோல் மகளிர் சுயநிதிக் குழுக்களுக்கான கடன் தள்ளுபடி, 6 பவுன்களுக்கு கீழே வைக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் கொரோனா காலத்தில் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான நகைக்கடன் தள்ளுபடி, இப்படி அனைத்து உதவிகளையும் ஆட்சியாளர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட்டார்கள். இனி ஒரு அரசியல் ஆட்சியாளர்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்கிற அளவுக்கு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இனிமேல் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஏதாவது ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குமானால் அது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் அறிக்கை போலத்தான் நிறைவேற்ற முடியாத மாதம் 6000 ரூபாய் உங்கள் வீடு தேடி வரும், உங்களுடைய அதை தள்ளுபடி செய்வோம் இதை தள்ளுபடி செய்வோம் என்று இனி ஒரு கட்சி சொல்லுமானால் அது நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் என்றெல்லாம் ஒரு கட்சி சொல்லுமானால் நிறைவேற்ற முடியாத மக்களை ஏமாற்றுகிற செயலாகத்தான் அது இருக்க முடியுமே தவிர நிறைவேற்றக்கூடிய அனைத்தையும் ஆட்சியாளர்கள் செய்துவிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மாவின் ஒளிந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செய்துவிட்டார்கள். அதுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம், அதுக்கு பதில் சொல்கிறேன். அதே போல் கோவிட் 19 நோயாளிகளுக்கு எவ்வகையான வாக்குரிமை அளிக்கப்படுகிறது, நேரடியாக வந்து அவங்க வாக்குச்சாவடியில் ஓட்டு போடணும்னா தனியாக பேலட் பாக்ஸ் வைக்கணும், தனியாக வைக்கணும், இல்லை அவங்க வீடுகளிலேருந்து போடுறாங்கன்னா அதுக்கு எப்படி வழிவகை என்பதையும் நாங்கள் அனைத்து இந்திய அதிமுக சார்பில் கேட்டிருக்கிறோம். அது கட்சியினுடைய தலைமையை தான் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேலைகள் தான் செய்துட்டு இருக்கிறோம்.